அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, ரிசல்ட்டு எப்பப்பெல்லாம் வெளிவரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ஒரு விருது வெளியிடுவாங்க ஷெடியூல். அந்த ஷெடியூல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு மாதமும் அந்த மாதம் ஆரம்பிக்கிற டயத்துலையும் அந்த மாதத்தினுடைய 14-15 அந்த தேதிகள்லையும் அந்த மாதம் முடிய தருவாயிலும் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி ரிசல்ட்டு விடுறாங்களா அப்படின்னா அது வந்து நம்ம சொல்ல முடியாது, அது அவங்க சூழ்நிலையை பொறுத்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு எக்ஸாம் ரிசல்ட்டும் எப்போ வெளிவிடணும், எப்போ வெளிவரும், ஏற்கனவே ரிசல்ட் வெளிவந்ததுக்கு என்ன ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற காரணத்தை அவங்க வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் அவங்க வந்து ரிசல்ட் ஸ்டடியில் விட்டாங்க. மந்த் ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த மாதத்தினுடைய இதில் வந்து ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்போயெல்லாம் ரிசல்ட் எந்த மாதம் வெளிவரும் அந்த டீட்டெயிலும், வெளிவந்த எக்ஸாமுக்கு கவுன்சிலிங் எப்போ, சிவி லிஸ்ட் எப்போ கூப்பிடுவாங்க அந்த டேட்டும் எல்லாமே இதில் ப்ராப்பராக விட்டுருப்பாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாமு. இதுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஓரல் டெஸ்ட்டு வந்து வர பிப்ரவரி 12 அது வந்து வரப்போகுது. பிப்ரவரி 12-17 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அதுக்கு பிறகு வந்து நடக்கும். நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் கிடையாது, கவுன்சிலிங் மட்டும்தான். ஸோ 12-17 வரைக்கும் இன்டர்வியூ டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் நடக்கும் இந்த இன்டர்வியூ போஸ்ட் உள்ளவங்களுக்கு. அப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அடுத்தது குரூப் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இந்த மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் ரிசல்ட்டு பார்ப்போம். அடுத்து டிஇஓ எக்ஸாமு, அதுவும் இந்த மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் எக்ஸாமு, 9 போஸ்ட்டுக்கு நடந்த எக்ஸாமு, அதுவும் இந்த மாதம் வரும்ன்றிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக உள்ளது ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு. அது உங்களுக்கு தெரியும், மதுரை ஹைகோர்ட்டில் அது கேஸ் போய்கிட்டு இருக்குது, அதனால் இப்போதைக்கு வராது. அந்த தீர்ப்பு எப்போ வெளியே வருதோ அதுக்கு பிறகு தான் அடுத்த ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து நம்ம லைப்ரரி சப்பாயின் சர்வீஸ் எக்ஸாமினேஷனு, அதனுடைய ஓரல் டெஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதனுடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட இதெல்லாம் வந்து இந்த மாதம் வெளியாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் உள்ள போஸ்ட்டு, அது வந்து ஆன்ஸ்கிரீன் செய்தி வந்து 13-10 வெளியிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து அது நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம டூரிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு, அது மொத்தம் பார்த்திங்கன்னா 4 போஸ்ட் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வெளியிடுன்னு சொல்கிறாங்க. இந்த 9வது ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் போஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓரல் டெஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து 10-2 பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது வந்து அந்த இது யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ ஒரு இன்டர்வியூக்கு அந்த லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. வர 22ஆம் தேதி அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. அடுத்து சிவில் ஜட்ஜி எக்ஸாமு எல்லாம் முடிஞ்சு அவங்க இந்த லிஸ்ட்டையே வெளியிட்டாங்க. அடுத்து நம்ம கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டண்ட் வேக்கண்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் அந்த இது இதாச்சு. நம்ம 15-1 ஓரல் டெஸ்ட் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. ஓரல் டெஸ்ட்டு வந்து 22 நடந்துச்சு. அந்த மார்க்கு, ரேங்க் பொசிஷனு, அப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுடைய இதெல்லாம் எல்லாமே வந்து இந்த மாதம் வெளியிடணும்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய ரிசர்ச் அசிஸ்டண்ட் இன் வேரியஸ் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசனில் உள்ள அந்த வேக்கண்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 24 வேக்கண்ட்டு. 24 அண்டு வேக்கனே நம்ம டிப்பா வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கும் இந்த மாதம் வரணும்னு போட்டிருக்காங்க. அடுத்து மாஸ் இன்டீரியர் போஸ்ட்டு, அதுக்கும் இந்த மாதம் ரிசல்ட் வரணும்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் குரூப் 1 கிரேடு 1 கேடரில் உள்ள போஸ்ட்டு, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் வெளியாக போட்டிருக்க சார் வெளியாக போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய இப்போ எழுதின எக்ஸாம் ஏஐ எக்ஸாமு லாஸ்ட் மந்த் எழுதணும்ல, அதுக்கும் இந்த மாதமே ரிசல்ட் வரணும் போட்டிருக்காங்க. நல்லது தான் வந்தால் பார்ப்போம். அடுத்து ஹோட்டல் ஹாஸ்டல் சூப்பரிண்டன்ட் போஸ்ட்டு, அதுக்கு வந்து மார்ச் மாதம் ரிசல்ட் வரணும் போட்டிருக்காங்க. அடுத்து கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட்டு, அதுக்கு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வரும்னு போட்டிருக்காங்க.
ஸோ அது பார்த்திங்கன்னா அப்புறம் நம்மளுடைய அசிஸ்டன்ட் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டு, அதுக்கு வந்து ஏப்ரல் மாதம் வெளியூர்னு போட்டிருக்காங்க ரிசல்ட்டு. பார்த்திங்கன்னா மொத்தம் 18 விதமான போஸ்டிங்கில் வந்து என்னென்ன விதமான ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க. நடந்து முடிஞ்சதெல்லாம் அவங்க போட மாட்டாங்க, இனிமேல் நடக்கிறத தான் அவங்க போட்டிருப்பாங்க. இதில் நம்ம வந்து ஜேடிஓ வரல, ஜேடிஓ வந்து ஏன்னா அது ஆன்லைன் சிவி ஜஸ்ட்டே வந்து இன்னும் அவங்க வந்து யாரையும் ஆன்லைன் சிவி விட்டாங்க, அடுத்து அவங்க யாரையும் கூப்பிடல, அதனால் அதை வெயிட் பண்ணுறாங்க. அது வந்து கேஸ் சிலர் கேட்குறாங்க கேஸ்னால நிற்கிதான்னு, கேஸ்னால் நிற்கலை. கேஸ்னால ஜேடிஓ நின்றுச்சு அப்படின்னா எப்படி ரோட் இன்ஸ்பெக்டருக்கு போட்டாங்களோ அதே மாதிரி இந்த கேஸ் நம்பரை போட்டிருப்பாங்க. இப்போ கமெண்ட்லேயே ரொம்ப பேர் கேட்குறாங்க ஜேடிஓ கவுன்சிலிங்கை பற்றி அப்டேட் சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. அப்டேட்டு தெரிந்தால் நான் சொல்லாமல் இருக்க போகிறேன், அப்டேட்டே தெரியாது, சும்மா போய் சொல்லவும் கூடாது. சும்மா நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி போய் சொல்லவும் கூட, மார்ச் மாதம் வரும் பிப்ரவரி மாதம் எண்டில் வரும் சொல்லவும் முடியாது. நமக்கு கிடைச்ச சோர்ஸ் என்ன அப்படின்னா ஏஇ எக்ஸாம், அதாவது ஏற்கனவே எழுந்த ஏஇ எக்ஸாமுடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாம் ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஜேடிஓ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி மாறி இவங்க 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 ஜேடிஓ ஃபஸ்ட்டு வச்சாங்கன்னா இவங்க அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த சொன்னோம் நம்ம. அதே மாதிரி இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு ஜேடிஓ எக்ஸாம் ரிசல்ட், இது சாரி ஏஇயுடைய யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அந்த லிஸ்ட்டை வந்து இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க ப்ராசஸை சரியாக பண்ணி தான் இருக்காங்க. ஜேடிஓ எக்ஸாம் வந்து லேட்டாக லேட்டாக போது நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ப்ராப்பராக ஜேடிஓ எக்ஸாம் வந்து ஜேடிஓ ப்ராசஸ் வந்து லேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு போட்டிருந்தோம். கம்பேர் டு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் குரூப் டூ குரூப் ஃபோர் இதெல்லாம் பார்க்கும்போது ஜேடிஓ வந்து தாமதமே கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். ஒன்று கமெண்ட்டில் வந்து நம்மளுடைய நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணவங்க கேட்குற கேள்வி என்னென்னா ஜேடிஓ அக்கவுன்சிங் எப்போ வரும்னா இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் கிடையாது, ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருக்கு, அவங்க வந்து இந்த ஏஇ ஃபுல்லாக முடித்தோடனே வருவாங்க சொல்லிட்டோம், இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இனி நம்ம இனிமேல் தான் நம்ம அதை செக் பண்ணணும் எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா கவுன்சிலிங் இப்போ கமெண்ட்டில் கேட்குறாரு சார் ரிப்ளை பண்ண மாட்டேங்க ஜேடிஓ பற்றி அப்படின்னா நான் சொல்லியிருக்கோம் ஒரு நம்ம வந்து ஒரு மேட்ரு வீடியோவை போடுறோம்னா அது உண்மையாக இருக்கணும். சும்மா போகிற கமெண்ட்டில் எல்லோரும் கேட்குறாங்க இது கரண்ட் டாப்பிக்காக இருக்குது ஜேடிஓ அப்படின்ட்டு ஒரு வீடியோவை போடலாம், ஜேடிஓ ரிசல்ட்டு வெளிவரும் நாள் எப்பொழுது, ஜேடிஓ கவுன்சிலிங் எப்பொழுது அப்படின்னு போட்டால் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா யாருக்குமே எதுவும் தெரியாது. ஆனால் வந்து நம்ம ஆளுக்கு வந்து உடனே அவருக்கு அவர் ஆன்சர் பண்ண மாட்டார், ரிப்ளை பண்ண மாட்டார். உங்களை விட ஜேடிஓ கவுன்சிலிங் எப்போ நான் ரொம்ப ஆர்வம்னா ஒரு நம்ம ஒரு வீடியோ போடலாம்ல. ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அவங்கள விட. ஸோ எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது யாருக்குமே தெரியாது ஜேடிஓவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ஏஇ எக்ஸாம் ஃபுல்லாக முடிஞ்சப்போ நடக்கும். இப்போ இன்றைக்கி முடிஞ்சிருக்கு, இனிமேல் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு அறிக்கையை விடலாம் அவங்க, அதான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு கமெண்ட்டுக்கு நான் நம்ம ரிப்ளை நான் பண்ணமுல அப்படின்னா நம்மகிட்ட ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லைன்னு அர்த்தம். என்ன சொன்னாலும் நீங்கள் பார்ப்பீங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அவர் ரிப்ளை பண்ண மாட்டாருன்னா நமக்கு தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியலன்னா சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து வீடியோ போடணும் நமக்கு அவசியம் இல்லை. உண்மையான தகவல் தெரியுது அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வீடியோ போடலாம். அப்போ நான் சொல்லுவாங்க ஜேடிஓ, இப்போ நான் ஒரு வீடியோ லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் ஜேடிஓ வந்து தாமதமாகிறதா காரணம்னு, அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் வந்து சார் ரிசல்ட்டு எப்போன்னு சொல்லவில்லையே சார் அப்படின்னு நான் அடுத்தே அந்த வீடியோவை போட்டிருக்கேன். ரிசல்ட்டு ஏன் தாமதம், ஜேடிஓ பற்றி ஜேடிஓ வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் ஏன் தாமதமாகுதுன்னு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு கமெண்ட் கேட்குறாங்க ஜேடிஓ எப்போ சார் வரும் அப்படின்னு, நம்ம என்ன பண்ணுறது. ஸோ யாருமே வீடியோ முழுசாக பார்க்குறதே இல்லை. ஸோ ஜேடிஓ எக்ஸாம் பற்றி எந்த அப்டேட்டும் எனக்கு மட்டும் இல்லை யாருக்கும் தெரியாது. அது எப்போ வருமோ அப்போதே வரும், அது வரும்போது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுட்டு நான் ரிப்ளை பண்ணலன்னா ரிப்ளை பண்ணலேன்னா உடனே வந்து ரிப்ளை பண்ண மாட்டார் எனக்கு இந்த கதைக்கு ஆன்சர் வராது அப்படின்னு, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும். அதான் வீடியோ போட்டிருக்கோம், பல வீடியோ போட்டாச்சு. ஒரு கமெண்ட் நம்ம ரிப்ளை பண்ணலைன்னா அதுக்கு
ப்ராப்பரான டாக்குமெண்ட்டோ சோர்ஸோ இல்லாமல் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் என்னை ஸோ நீங்கள் என்னை மதித்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் அதுக்கு ப்ராப்பராக உண்மையாக இருக்கு நான் வீடியோ போடணும்ல, அதான ஒரு நல்ல இதாக இதுதான் அர்த்தமாக இருக்கும். எப்படி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்களே, என்ன 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 இது இருக்குது இந்த மாதிரி ரிட் அப்பீல் நம்பர்னு போட்டிருக்காங்களே, அதே மாதிரி ஜேடிஓக்கு ஜேடிஓ கேஸ்னால நின்று இருந்தால் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஜேடிஓ மேலே கேஸ் இருந்தாலும் அந்த கேஸ் வந்து டிஎன்பிசியோடைய ப்ராசஸை பாதிக்கலை. அவங்க வந்து ரிசல்ட் வெளியிட்டாங்க, 1:3 அந்த லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. மீண்டும் என்ன பண்ணாங்கன்னா சிவி சரியாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அது போய்கிட்டிருக்கு. அதில் போன மாதம்தான் முடிஞ்சு, அது போன மாதம் ஜனவரி மாதம்தான் முடிஞ்சு அந்த டேட்டு. பிப்ரவரி மாதம் இப்போ தேதி 10 தான் ஆகுது, இன்னைக்கு தான் ஏறி விட்டுருக்காங்க. அதுக்குள்ளே அவசரம், உடனே வரணும் உடனே வரணும்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்லாம் எழுதி 7-6 வருஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் 2018 எக்ஸாம் அவங்களே எங்கே சொல்கிறது பாவம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜேடிஓ கவுன்சிலிங் ஏன் இவ்வளவு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் அது பெரிய ஒரு அந்த திங்க் பண்ணிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கு தான் பெரிய டிப்ரெஷனாக இருக்கும். ஏஐ எக்ஸாம் போட்டிருக்காங்க முனிசிபாலிட்டியில், அதுக்கு படிக்கிற படிங்க, அது வரும்போதே வரும், உங்களுடைய வேகத்துக்கும் அது வராது. ஸோ தென் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த வெளியிட்ட ரிசல்ட் ஷெடியூலில் ஏன் ஜேடிஓ இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஜேடிஓ வந்து அடுத்த ப்ராக்ரஸில் தான் விடுவாங்க. ரிசல்ட்டு வெளியிட்டாங்க, 1:3 ரேசியோ வெளியிட்டு அந்த ஆன்லைன் சிஇ கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சி இவங்க வெளியிட்ட மாதிரி இந்த மாதம் ஏகப்பட்ட எக்ஸாம் ரிசல்ட் வரும் போட்டிருக்காங்க. அது என்ன ஒரு ஆச்சரியம்னா, போன மாதம் நடந்த ஏ எக்ஸாம் ரிசல்ட் இந்த மாதம் வரும் போட்டிருக்காங்க. வந்தால் ரொம்ப நல்லது தான், ஏன்னா அதை மோஸ்ட் கூட இவங்க ஜேடிஓ செல்ல போகிறாங்களான்னு தெரியாது. என்ன பண்ண இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஜேடிஓ கவுன்சில் ஜேடிஓ லிஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஜேடிஓ ப்ராக்ரஸ் இப்போ வந்து இது பண்ணுறாச்சுங்களேன், இப்போ ஆரம்பிக்கிறாங்க கவுன்சிலிங் வைக்கிறாங்க, போஸ்டிங் ஸ்டைப் பண்ணிட்டு போயிடறாங்க. இப்போ அடுத்து பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டில் ஏஐ எக்ஸாம் வைக்கிறாங்க, ஏஐ எக்ஸாம் ரிசல்ட் போடுறாங்க. ஜேடிஓ எழுந்தவங்க கண்டிப்பாக ஏஐ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்க பூரா அப்படி திரும்ப எங்கே வருவாங்க, ஜேடிஓக்கு வருவாங்க, ஏஐக்கு வருவாங்க. ஜேடிஓ வேலையை விட்டு போட்டு ஏஐ வேலையை போயிடுவாங்க, அந்த வேக்கண்ட் அப்படியும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் டிஎன்பிஎஸ்சி எல்லாமே அனலைஸ் பண்ணி பண்ணுறாங்களா நான் தெரியாதுல்ல. ஸோ இந்த மாதம்தான் போன மாதம் நீங்கள் எழுதுன ஏஐ எக்ஸாம் ரிசல்ட்டை வருதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை விட்டுட்டு ஜேடிஓ ரிசல்ட்டை விடுறாங்களா, இல்லை ஜேடிஓ ரிசல்ட்டை விட்டுட்டு அடுத்த ஏஐ வர்றாங்களான்னு தெரியல. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜேடிஓ லிஸ்ட்டை வெளியிட்டாங்க அப்படின்னா ஜேடிஓ கவுன்சிலிங் கூப்பிட்டு போஸ்டிங் வாங்கி அவங்க தெரிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த வேக்கண்ட்லாம் ஃபில்லப் ஆயிரும். இப்போ அடுத்து ஏஐ எக்ஸாம் ரிசல்ட்டை விட்டாங்கன்னா ஜேடிஓவில் பாஸ் ஆகிருக்கிறவங்க ஒருத்தரில் பல பேர் கண்டிப்பாக இருப்பாங்க, ஒருத்தரை கூட ஏஐ வேலைக்கு போயிருந்தாருனா அந்த ஜேடிஓ வேக்கண்ட்டு வந்து வேக்கண்ட்டாகி வச்சுருப்பாங்க, அது அடுத்த கட்டத்தில் உள்ளவங்களுக்கு போய் சேராது. அதனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் ரிசல்ட் போட்டிருக்காங்க, பிப்ரவரி மாதம் ஒரு ஏப்ரல் மே ஜூன் போடல, இந்த மாதம்தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதம் ரிசல்ட்டுனா இந்த மாதமே ஜேடிஓ கவுன்சிலிங் வச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பாதிக்கும். அதை டிஎன்பிஎஸ்சி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம வந்து என்ன ஃபேக்டோ சொல்லத்தான் முடியும், ஆனால் ரிசல்ட்டை வந்து வெளியது டிஎன்பிஎஸ்சி தான். எனக்கு என்ன என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதம் இந்த மாதம் இருக்குது, இப்போ மாதம் 10 தான் ஆகுது, தேதி 10 தான் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து ஏஐ ரிசல்ட்டை விட்டாங்கன்னு வச்சுங்களேன், விட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஜேடிஓக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டிருப்பவங்க கண்டிப்பாக ஏஐ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க பூரா ஏஐக்கு போயிடுவாங்க, ஜேடிஓ வேக்கண்ட் எல்லாமே அடுத்த அந்த வேஸ்ட், அதாவது கவுன்சிலிங்கில் ஏஜி பசங்க எடுத்து இந்த எப்படி எஃப்எஸ்க்கு வேஸ்ட்டாக போச்சோ அது மாதிரி வேக்கண்ட்டு வேஸ்ட்டாக போகாமல் அது ஒருத்தர் வேலைக்கு வாய்ப்புக்காக ஏஜிக்கிட்டுருக்கல அவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஏஜி எக்ஸாம் ரிசல்ட்டை விட்டுட்டு அவங்க 1:3 விட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய கவுன்சிலிங்க்கு யார் அந்த ஏஐ முடிச்சுட்டு அப்புறம் ஜேடிஓ கூப்பிட்டாங்கன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். டிஎம்எஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா, ஐயோ என்ன திரும்ப லேட் ஆகுமானா, நான் மீண்டும் சொல்கிறேன், ஜேடிஓ லேட்டே ஆகலை. ஜேடிஓ கவுன்சிலிங் உடைய ப்ராசஸ் ஸ்டேட்லாம் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் போன வீடியோவில். ஆனால் பார்த்துங்க, வேலை
ஜேடிஓ எக்ஸாமுக்கு, ஜேடிஓ எக்ஸாமுக்குன்னு ஜேடிஓவில் செலக்ட் ஆகிற எல்லாருமே டெஃபினட்டாக ஏஐ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஏஐ எக்ஸாமில் பாஸ் ஆகினவங்க ஜேடிஓவும் பாஸ் ஆகியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜேடிஓ போஸ்டிங் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாம் வாங்கிட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏஐ வந்தோடனே ஏஐக்கு மாறி போயிடுவாங்க. அப்போ ஜேடிஓ வேக்கன்ட் எல்லாமே எஃப்எஸ் ஃபீல்டு சர்டிஃபிகேட் எப்படி வேஸ்ட்டாக போ, 1798 கிட்ட போஸ்ட் எப்படி கிடைக்காமல் போச்சோ அதே மாதிரி இதுக்கும் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதாவது ஒரு ஆள் ஒரு போஸ்டிங் எல்லாமே எடுத்து அது வேக்கண்டாக ஃபுல்லாக இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே, அவர் ஒரு போஸ்டிங்கை தேர்வு செஞ்சுட்டு அப்புறம் இன்னொரு போஸ்டிங்கும் போயிட்டாருன்னா அந்த போஸ்ட்டு வேஸ்ட்டாக போயிடுதே, அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அது எந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி திங்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் வச்சா நல்லது. ஸோ இந்த மாதம் வந்து ஏஐ ரிசல்ட் முதல் வருதா, ஜேடிஓ கவுன்சிலிங் அடுத்து வருதா, இல்லை ஜேடிஓ கவுன்சிலிங் முதல் வருதா, ஏஐ ரிசல்ட் அடுத்து வருதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. நான் இன்னும் சொல்கிறேன், நீ கமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு கையும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா நீ கமெண்ட்டில் கேட்க எனக்கு நல்லது தான், எனக்கு அது ஒரு இது தான். நீங்கள் என்ன கமெண்ட்டு கேட்டாலும், நீங்கள் என்னை திட்டி கமெண்ட்டு போட்டாலும், என்னை வாழ்த்தி கமெண்ட்டு போட்டாலும் அது எனக்கு ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் முடியும் போது உங்கள் வீடியோ எத்தனை பேர் பார்த்தாங்க, எவ்வளோ ஷேர் பண்ணாங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு தான் போட போகிறேன். ஆனால் எத்தனை பாசிட்டிவ் கமெண்ட்டு நடி கமெண்ட்லாம் போட மாட்டாங்க, எத்தனை கமெண்ட் வந்துக்கு தான் போட போகிறாங்க. ஸோ அதனால் எனக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது. நம்ம எல்லா கமெண்ட்டும் நம்ம பேஸ் பண்ணவங்க தான், அதில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். அதுக்கு ஆன்சர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஜேடிஓ எப்போ வருங்கிறீங்க, இப்போயாவது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய நியாயமான ஒரு ரிப்ளை. ஏன்னா இன்னும் யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். வெயிட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம இதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியை நானும் வாட்ச் பண்ணுறேன், உங்களுக்கு ஃபஸ்ட் தெரிஞ்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதானே. ஓகேங்களா? தேங்க்யூ.